அஸ்லாம் வலைக்கம். எங்கள் வீட்டு ரம்லான் ஸ்பெஷல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. முன்னாடி நாள் நாங்கள் நோன்பு திறந்ததுலேருந்து மறுநாள் பெருநாள் கொண்டாடின வரைக்கும் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் கடைசி நம்ம ஃபேமிலியோட, எங்கள் பெரியம்மா வீடு எல்லாருமே ஃபேமிலியோட ஒன்றா சேர்ந்து நாங்கள் நோன்பு வந்து திறந்தோம். அதுக்காக ஸ்பெஷலாக மட்டன் ரோலு, சிக்கன் சமோசா, ஃப்ரூட்ஸு, கடல் பாசை, மக்ரூனி, அப்புறம் பைனாப்பிள், கிரேப்ஸு, அப்புறம் ஸ்பெஷலாக ஃப்ரூட் கஸ்டர்டு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரூட் கஸ்டர்டு, பெருச்சம்பழம், வடை, ரோஸ் மில்க்கு, அப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்டில் போட்டு சாப்பிட்றதுக்காக ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் போட்டு எல்லாருமே ஃபேமிலியோட நோன்பு திறந்து முடித்தாச்சு. அப்புறம் சோமாசு செய்கிறதுக்காக நாங்கள் ஒரு கிலோ மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டோம். அதுக்கான ஸ்டஃபிங்கும் காலையில் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் சோமாசு செய்கிறதுக்காக நாங்கள் இதெல்லாம் காலையிலே ரெடி பண்ணது. குட்டி குட்டி பாலாக எடுத்து நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா மூடிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கா நல்லா நெகத்தெல்லாம் கிள்ளி கிள்ளி விட்டுட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும் நம்முடைய சோமாசு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எண்ணெயை நல்லா காய வச்சு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு. அப்புறம் இது கூட நாங்கள் எலிக்காதும் செஞ்சோம், அப்புறம் பொருளங்க உருண்டை செஞ்சோம். எல்லா வீடியோஸும் நல்லா பிடிக்க முடியல, டைம் இல்லை, பெருநாள்னாவே வேலை தான் இருக்கும். அப்புறம் நம்மளுடைய கிட்ஸ் எல்லாம் மெஹந்தி வைக்கிறதுக்காக எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் அழகாக போய் மெஹந்தி வச்சுக்கினாங்க. எங்களுக்காக நாங்கள் வந்து மருதாணி அரைச்சி வச்சோம். எங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குமே. அந்த மருதாணியை ஷஃபிக்கா நானே வச்சு விட்றேன்னு சொல்லி எனக்கு வச்சு விட்டாங்க. என் பொண்ணு வச்சு விட்டுதாங்க எனக்கு ஸ்பெஷலி. அவங்க சூப்பராக எனக்கு மருதாணி வச்சு விட்டாங்க. அப்புறம் காலையில் 7 மணிக்கெல்லாம் நாங்கள் திடலில் தான் போய் தொழுவோமே. அதுக்காக 7 மணிக்கெல்லாம் ரெடி ஆகணும்னு எல்லோரும் நேரத்தோடு போய் படுத்தாச்சு. 4 மணிக்கு எல்லாரும் எழுந்திருச்சாச்சு. அசாவுடைய ட்ரெஸ்ஸு இது தான். இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருந்துச்சுன்னு மணக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிரேஸ்லெட்டு, நெக்லஸ்ஸு எல்லாம் ரெடி பண்ணி செட்டாக வச்சாச்சு. ஷஃபிக்காவுக்கு பிளாசோ செட்டு, அவங்களுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த நெக்லஸ் செட்டெலாம் நாங்கள் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணமே. இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறோம். அப்புறம் எங்களுக்கு தொழுகிறதுக்காக ஆட்டோவும் வந்துருச்சு. எல்லோரும் தொழுகிறதுக்காக ஆட்டோவில் ஏறி போய் தொழுது முடிச்சுட்டு பெருநாள் தொழுகையை தொழுது முடிச்சுட்டு கொண்டாடிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து முடித்தோடனே குலோப் ஜாமுன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு நிறைய இந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்புவோம். அப்புறம் குலோப் ஜாமுன் செஞ்சுட்டு கடல் பாசி செஞ்சுட்டு சோயா உருண்டைக்காக மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் உளுந்து மாவில் தான் நான் கிடைக்கிது சோயா உருண்டை செஞ்சோமே, அதெல்லாம் எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு. இது கூட உளுந்து வடையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதையும் எல்லாத்தையும் நாங்கள் பொறிச்சு எடுத்துட்டோம். பொறிச்சு எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணு. இது கூட பாயாசமும் காய்ச்சிக்கணும். அப்புறம் வந்து எல்லாத்தையும் நாங்கள் லைனாக அடுக்கி வச்சு நாங்கள் வந்து அவங்களுக்காக இந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக நாங்கள் கொடுத்து அனுப்பிச்சோம். எலிக்காது எல்லாம் வச்சு செட்டாக காலை சாப்பாடை கொடுத்து முடித்தாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா என்னுடைய பொண்ணுங்க எல்லாம் ட்ரெஸ் பண்ணி ஃபோட்டோஸ் பிடிக்கிறதுக்காக எல்லோரும் போயாச்சு. இதுதான் ஷஃபிக்காவுடைய ட்ரெஸ்ஸு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அசா ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு நான் தான் ஸ்டிச் பண்ணேன். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோஸ் மட்டும்தான் போட்டோமே. இவங்க சூப்பராக அஸ்ஸா வந்து ஏஞ்சல் மாதிரியே ரெடி ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே எங்கள் அம்மா மதியம் பிரியாணி ரெடி பண்ணிட்டாங்க. மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் 65, வெங்காய பச்சடி, தக்காளி பச்சடி எல்லாமே செஞ்சுருந்தோம். என்னால் எல்லா வீடியோஸும் பிடிக்க எனக்கு டைம் இல்லை. எல்லாமே செஞ்சு எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்து ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக கடைசியாக நாங்கள் வந்து ஓஜோஸ், விழுப்புரத்தில் இருக்க ஓஜோஸ் பீஸா கடைக்காக வந்திருந்தோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக ஜாலியாக இருக்கலான்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பிறநாள் காசெல்லாம் கலெக்ட் பண்ணி பசங்கள்லாம் கூட்டாங்க. அவங்களுக்காக ஆசையாக நாங்கள் வந்து எல்லோரும் பீஸா சாப்பிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச மஷ்ரூம் பீஸா தான். மஷ்ரூம் பீஸா, சிக்கன் பீஸா, அப்புறம் வந்து ஃபலூடா, பர்கர் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்கவுங்க பெருநாள் காசில் வாங்கி கலெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி வந்து சாப்பிடும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த பெருநாள் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இதுதான் என்னுடைய 3 பொண்ணுடைய ட்ரெஸ்ஸு, எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.